श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏல் 1 பாடம் எல்லாம் முடிச்சாச்சு ஆனா நோட்ல எழுதல இப்போ அடுத்த வீடியோல ஏல் 1 க்கான வினாவிடைகளை போடுதே நீங்க ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க கோனார் தமிழர் வாங்குனவங்க அத பத்தி எழுதினாலும் எழுதலாம் இல்ல இந்த வீடியோ பத்தி எழுதினாலும் எழுதிக்கலாம் இப்போ நம்ம சென்ற வகுப்புல ஏல் 2ல காட் அப்படிங்கற தலைப்புல அமைந்த செயல் பகுதியை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கற தலைப்புல அமைந்த ஒரு செயல் பகுதியை பார்க்க போறோம் இப்போ இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கறத பாடல் மூலமா ஆசிரியர் வந்து நான்கு தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நாவல் மரத்தோட நினைவுகளை பத்தி தான் நமக்கு இந்த கவிதை மூலம் விளக்குகிறார் இனி நுழையும் முன் அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களை மரங்கள் அவை மனித வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்தவை மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம் அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம் இப்போ இந்த நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் தான் இந்த மரங்கள் இந்த மரங்கள்லாம் இப்போ மனித வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்தவை இப்போ நம்ம வீட்டில் இப்போ மர செடி கொடிகள்லாம் வளர்க்கணும்னா அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிடுவோம் அதை வந்து பாதுகாப்பாக நம்ம வளர்ப்போம் அதுக்கு எதுனா நம்ம என்ன செய்வோம் மனசு கஷ்டப்படும் இப்போ அதை மாதிரி தான் இந்த ஒரு மரத்தோட நினைவுகளை பற்றி கவிஞர் வந்து நமக்கு இந்த கவிதை மூலமாக விளக்குகிறார் இப்போ கால வெள்ளத்தில் மரங்கள்லாம் மறையலாம் ஆனால் அவற்றை பற்றிய நினைவுகள் வந்து என்றைக்குமே மறையாது அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக நமக்கு விளக்குகிறார் இனி இப்பாடலோட ஆசிரியரை பற்றி முதல்ல அறிவோம் இப்பாடலோட ஆசிரியர் வந்து ராஜமார்த்தாண்டன் இப்போ இவரை பற்றி விரிவாக காண்போம் ராஜமார்த்தாண்டன் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பன்முகத்திறன்கள் பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் இப்போ இந்த ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பல திறமைகளை பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழையும் நடத்தியிருக்கிறாரு ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் இப்போ இவர் வந்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் ஆவார் இப்போ இவர் வந்து சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் ஒரு நூலாக்கியுள்ளார் இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது இப்போ நம்ம பாடப்பகுதி வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் உள்ள ஒரு கவிதையை தான் நம்மளுக்கு இங்கு கொடுத்துருக்கிறாரு இனி பாடல் வரிகளை காண்போம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் இப்போ இந்த வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது 50ஐ தாண்டி என்றும் அப்படியே தான் இப்போ இந்த ஊரில் ஊரின் வடகோடியில் உள்ள அந்த மரம் வந்து இவர் 5 வயசில் பார்த்தபோதும் இப்படி தான் இருக்கான் இப்போ 50ஐ தாண்டியாச்சா இப்போ அந்த மரம் அப்படியே தான் இருக்கான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் இப்போ இந்த மரம் வந்து இவர் தாத்தாவோட தாத்தா காலத்தில் நட்டு வச்ச மரமா அப்படின்னு இவங்க அப்பா சொல்ல இவர் கேட்டிருக்கிறாராம் இப்போ நம்ம சொல்லுவோம்லா சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மரங்க நிக்கி இது எங்கள் தாத்தா விளாண்ட மரம் எங்கள் தாத்தா விளாண்டு எங்கள் அப்பா விளாண்டு இப்போ நான் விளாண்டுட்டு இருக்க மரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துலேருந்தே இந்த மரம் நிக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் தாத்தாவோட தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாக
இவங்க அப்பா சொல்ல இவர் கேட்டிருக்கிறாராம். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். இப்போ நாவல் பழம் சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே நாவல் பழம் பிடிக்கும். அப்போ அந்த மரத்தில் அந்த பச்சை காய்கள்லாம் அப்படி நிறம் மாறி அந்த செங்காய் தோற்றம் கொண்டதுமே வந்து இந்த சிறுவர்லாம் என்ன செய்வாங்கலாம், நம்மளுக்கு நாவல் பழம் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க மனங்கள்லாம் மகிழ்ச்சி பொங்குமா. அப்போ அந்த பச்சை காய்கள்லாம் நிறம் மாறி அந்த செங்காய் தோற்றம் வந்ததுமே அந்த சிறுவர் மனங்கள்லாம் அப்படி மகிழ்ச்சி பொங்குமா. இனி அடுத்த வரிகளை காண்போம். பளபளக்கும் பச்சை இலைகளோட கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இனி இதற்கான விளக்கத்தை காண்போம். பளபளக்கும் பச்சை இலைகளோட கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். இப்போ இலை என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா பச்சை கலரில் தான் இருக்கும். அப்போ அந்த பளபளக்கும் இந்த பச்சை இலைகளோட கருநீல கோழி குண்டுகளாய், இப்போ இந்த நாவல் பழத்தை எதற்கு உவமையாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கோழி குண்டுக்கு. அந்த பழம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கருநீல கோழி குண்டு மாதிரி இருக்குமா. அந்த கருநீல கோழி குண்டுகளாய் நாவல் பழங்கள் கிளைகளில் தொங்குமா. அந்த கருநீல கோழி குண்டுகளை போல நாவல் பழங்கள்லாம் கிளைகளில் தொங்குமா. பார்க்கும்போதே நாவில் நீரூறும். அதை பார்க்கும்போதே நம்ம வந்து சாப்பிடணும் போல நாக்கில் எச்சில் ஊறுமா. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். இப்போ இந்த பழத்தை வந்து எதெல்லாம் நம்மளுக்கு உதிர்த்து விடுது அப்படின்னா காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன். அப்படின்னா காக்கா குருவி மைனா கிளி இதெல்லாம் என்ன செய்யுது, இன்னும் பேரறிய நிறைய பறவைகள்லாம் வந்திருக்கும். அந்த பறவைகள்லாம் நமக்கு என்ன செய்யுது, அதை உதிர்த்து விடுது. அதோட அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். அந்த அணில்கள் என்ன செய்யுது, இப்போ அணில் கிடைச்ச பழங்கள்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்றோம். அப்போ அந்த அணில்கள் நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த பழத்தை உதிர்த்து போடுது. இப்போ காற்று நமக்கு காற்று அடித்தா என்ன செய்யும், பழங்கள்லாம் அப்படி கீழே விழும். அப்போ அந்த காற்று நம்மளுக்கு அந்த பழங்கள்லாம் உதிர்த்து போடுது. அப்போ அந்த கீழே விழுந்த பழங்கள்லாம் நம்ம பொறுக்கிறதுக்கு வந்து சிறுவர் கூட்டம் வந்து அலைமோதுமா. சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோது. சுட்ட பழங்கள் அப்படின்னா பழத்தை சுட்டு வைக்க மாட்டாங்க, அந்த மண் ஒட்டி இருக்கும்ல அந்த பழங்களை தான் சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே விழுந்ததுமே அந்த பழத்தில் என்ன ஒட்டி இருக்கும், மண் ஒட்டி இருக்கும். நம்ம எடுத்து அதை என்ன செய்வோம், ஊதுவோம் அந்த மண்டை தட்டுறதுக்கு வேண்டி. அதுதான் சுட்ட பழங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சுட்ட பழங்கள் அப்படின்னா இந்த மண் ஓட்டிய பழங்கள், அதை பொறுக்கிறதுக்கு வந்து இந்த சிறுவர்கள் கூட்டம்லாம் அலமோதிக்கிட்டு வருமா. வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இப்போ வீட்டில் வந்து வயது வந்த அக்காலாம் இருப்பாங்க, அவங்க வந்து வெளியில் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பழம் பொறுக்கிறதுக்கு வேண்டி இந்த கையில் பெட்டியோட ஓடி ஓடி யார் தங்கச்சிகள்லாம் வந்து பழத்தை பிறக்கிட்டு போய் அக்கா கொடுப்பாங்க. வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். அந்த தங்கச்சிகள்லாம் கையில் பெட்டியோட வந்து அக்காக்களுக்காக பழம் பிறக்கிட்டு போய் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ அடுத்த வரிகளை காண்போம். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. இனி விளக்கத்தை காண்போம். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் அப்படின்னா இந்த வௌவால்லாம் பகலில் வராது, இரவில் தான் வரும். அப்போ அந்த மரத்துக்கு அந்த இரவில் மெல்லிய நில ஒளியில் தான் இந்த பழந்தின்னி வௌவால் கூட்டம்லாம் படையெடுத்து வருமா. தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை. இப்போ ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தோட நிழலில் நிறைய பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இவரும் கிளியாந்தட்டு விளையாடுவாராம் அந்த மரத்தோட நிழலில். அவங்க அப்பா புளிய மிளாருடன் வரும் வரை இவர் விளையாடுவாராம்.
நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. இப்போ நேற்று மதியம் கூட என் மகன் நண்பர்களுடன் விளையாண்டது அந்த மரத்தோட நிழலில் தான் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த வரிகளை காண்போம். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதட்டத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை, என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. நீ விளக்கத்தை காண்போம். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. இவ்வளவு பெருவாழ்வு வாழ்ந்த மரம், நாலு தலைமுறையாக இருந்த மரம் வந்து நேற்று இரவு அடித்த ஒரு பேய்காற்றில் வந்து அது சாய்ந்து விட்டது அப்படின்னு மக்கள் வந்து கேள்விப்பட்டவொடனே என்ன செஞ்சுருக்காங்க, விடிஞ்சு விடியாதமாக கூட்டம் கூட்டமாக இப்போ பார்க்க போகிறாங்க. விடிந்து விடியாதது மாதிரி துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. விடிஞ்சது விடியாதமா அந்த துஷ்டி கேட்கும்னா துக்க விசாரிக்க போவாங்கள்ல, யாரும் இறந்துட்டால் துக்க விசாரிக்க போவாங்கள்ல, அதை மாதிரி அந்த மரம் சாய்ந்து விட்டதை கேள்விப்பட்டதுமே மக்கள்லாம் தன் வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைகள் எல்லாத்தையுமே குஞ்சு குழுவான்களோடு தூக்கிட்டு அப்படி போய் அந்த மரத்தை போய் பார்க்க போகிறாங்களாம். எனக்கு போக மனமில்லை, என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஆனால் இவருக்கு என்னது போக மனமில்லையா, ஏன்னா போனால் மனசு ரொம்ப வருத்தப்படாதனால என்றும் என் மனவெளியில் வந்து அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படிங்கிறாரு. அதனால் நான் போய் பார்க்க போகலை அந்த மரத்தை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த நாலு தலைமுறையாக இருந்த நாவல் மரத்தோட நினைவுகளை பற்றி தான் இந்த பாடல் மூலமாக விளக்கியிருக்கிறாரு. இனி பாடலை ஒரு முறை வாசிப்போம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடு கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதட்டத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை, என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. இப்போ நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.